அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனோ டாக்டர் ராஜேஷ் வரதராஜ். 2022-23 கல்வியாண்டுக்கான, அதாவது இந்த கல்வியாண்டுக்கான MBBS BDS படிக்க ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு யார் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அவர்கள் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. என்ன இந்த தகவல்கள் இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்வியாண்டு 2022-23 கல்வியாண்டுக்கான விண்ணப்பிக்க ஆன்லைன் வழியாக மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். அதுதான் முக்கியம். என்றைக்கு சார் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, 22ஆம் தேதி முதல் ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கான அறிவிக்கை என்றைக்கு வரக்கப்போகுது அப்படின்னா, 21ஆம் தேதி, அதாவது நாளை இதுக்கான அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் நமக்கு வெப்சைட்லேயே வந்துடுங்க, சரிங்களா? என்றைக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3ஆம் தேதி, அக்டோபர் 3ஆம் தேதி வரைக்கும் இதுக்கு லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. இதை பற்றிய காணொலியை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரைட், என்ன இங்கே முக்கியமான அறிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு அரசினுடைய நடவடிக்கைகள், எந்த நடவடிக்கை, மருத்துவ மாணவர் சேர்க்கை. அப்போ நம்ம என்ன பண்ணுவாங்க, நமக்கு ஆல்ரெடி நீட் ரிசல்ட் வந்துடுச்சுங்க, நீட் ரிசல்ட் வந்தாச்சு, நமக்கு ஆல்ரெடி நம்ம கையில் ஸ்கோர் கார்டும் இருக்குங்க. அந்த ஸ்கோர் கார்டை, அந்த ஸ்கோர் கார்டை வச்சு ப்ளஸ் தமிழ்நாட்டில் எத்தனை மருத்துவ இடங்கள் இருக்கோ, அதுக்கு தமிழ்நாடு அரசின் கீழ் கட்டுப்பாட்டில் வரக்கூடிய இடங்களுக்கான மாணவர் சேர்க்கை இந்த கல்வியாண்டுக்கான நடவடிக்கைகள் துவங்கி இருக்கு. அதாவது MBBS மற்றும் BDS இந்த யூஜி இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான அந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை நம்ம எண்ணிக்கையிலிருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, 22ஆம் தேதி முதல் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலான்னு தமிழ்நாடு சுகாதாரத்துறை அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. சரி, இது என்றைக்கு அஃபிஷியலாக நமக்கு வெளியே வரும் அப்படின்னா, நாளை, அதாவது 21ஆம் தேதி நமக்கு அஃபிஷியலாக வருது. சரிப்பா, தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை MBBS இடம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10,425 MBBS இடங்களுக்கு மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக சுகாதாரத்துறை அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. என்றைக்கு ஆரம்பிக்குது, 22/9/2022 முதல் நீங்கள் ஆன்லைன் வழியே நீங்கள் விண்ணப்பிக்கலாம். நம்ம ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் நமக்கு என்னென்ன ஆவணங்கள்லாம் தேவை அப்படின்றத, ஆல்ரெடி நம்ம காணொலியில் கொடுத்துருக்கோம். ஐயா கவலைப்படாதீங்க, இந்த அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ், அதாவது நாளைக்கு அறிவிப்பு வந்த உடனே நமக்கு என்னென்னலாம் வைக்க சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக காணொலிகளில் பார்க்கலாம். அண்ட் கடைசி நாள் என்னது, அக்டோபர் 3ஆம் தேதிங்க. அக்டோபர் 3ஆம் தேதி வரைக்கும், 22ல இருந்து 3ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட உங்களுக்கு எத்தனை 13-14 நாட்கள் இருக்குது. அவ்வளோ நாட்கள்லாம் தள்ளி போக வேண்டாங்க, ஒரு 5 நாளுக்குள்ளேயே நீங்கள் இந்த ப்ராசஸ் என்ன பண்ணுறீங்க, முடிச்சுருங்க. நான் அப்ளை பண்ணுறது நல்ல உங்களுக்கு தெரிந்த நண்பர்களிடத்திலோ அல்லது ஒரு நல்ல ப்ரௌசிங் சென்டருக்கோ போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நீங்களே முயற்சி செய்து என்ன பண்ணாதீங்க, ஏதாவது தவறுகளை செஞ்சிடாதீங்க. அதுதான் நாங்கள் முன்னாடி சொல்லுவோம். அண்டு கரெக்டான மெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பரை கொடுத்துக்குங்க, ஏன்னா தகவல்கள் உங்களுடைய மெயில் ஐடிக்கு மட்டும்தான் அனுப்புவாங்க, சரியா? நீங்கள் ஓகே, உங்களுக்கு என்றைக்கு கவுன்சிலிங்கு, அந்த டீட்டெயில்ஸ் உங்களோட மெயில் ஐடிக்கு தான் பர்சனலாக ஃபோன் பண்ணிலாம் சொல்ல மாட்டாங்க, அது நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. அப்போ சரியான உங்களுடைய மெயில் ஐடி ப்ளஸ் ஃபோன் நம்பரை நீங்கள் கொடுத்துருங்க, உங்களுக்கு SMS வரும் ப்ளஸ் மெயில் அனுப்புவாங்க, ஓகேவா? ரைட்டு, சரிங்க சார், நான் இந்த டீட்டெயில்ஸ்லாம் நாங்கள் எங்கே சார் போய் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, www.tnhealth.tngov.in என்ற இணையதள முகவரியில் போயிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அப்ளிகேஷனுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத டீட்டெயில்ஸ். அதிலேயே வந்துடும், அந்த அப்ளிகேஷனும் நமக்கு ஓப்பன் ஆகிடும். இது தவிர வேறு எங்கே பண்ணலாம் அப்படின்னா, www.tnmedicalselection.org என்ற அங்கீகரிக்கப்பட்ட இந்த முகவரியிலும் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஆன்லைன் வழியாக மட்டுமே விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. யாருங்க சொன்னது, தமிழக சுகாதாரத்துறை இன்று அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இதுதாங்க நியூஸு. ஓகே, நம்ம ஆல்ரெடி என்னென்னலாம் தேவை அப்படின்றத உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துருப்போம். எது இதெல்லாம் தயார் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரிஜினல் மார்க் ஷீட்டை தான் ஸ்கேன் பண்ணி நீங்கள் அனுப்பணும், அதுக்கு நீங்கள் உங்களை தயார் செஞ்சுக்க. ஓகே, ஸோ இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த காணொலி சந்திக்கும் வரையில் உங்களுக்கு விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனு டாக்டர் ராஜேஷ் வரதராஜ். ராஜேஷ் நீர் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனலுக்கு இருந்து நன்றி, வணக்கம்.